ஸ்டேஜ் கூப்பிடுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னாரு, இந்தியானா ஜோன்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம். இந்தியா நான் சொன்னேன், டாவின்சி கோட் அந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதுவும் இந்த படத்து மூலமாக நிறைவேறிருக்கு. இந்த படத்து மூலமாக நிறைய விஷயம் நிறைவேறிருக்கு. எந்த ஒரு நடிகருக்குமே இருக்கிற ஒரு ஆசை வந்து இளையராஜா சாரோட மியூசிக் ஒரு படம் பண்ணணும், ரவிக்குமார் சாரோட டைரக்ஷன்ல படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்கு. ரவிக்குமார் சார் டைரக்ஷன் ஒரு படம் பண்றதுக்கு இன்னும் டைம் ஆகும் நினைக்கிறேன். இல்ல சார், ராஜா சாரோட மியூசிக் இந்த படம் எனக்கு அமைச்சு வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நைஸ் ஓகே சார். தாங்க நீங்க இந்த படத்துல எபிகிராஃபிஸ்ட். குறைச்சு மதிப்பிட்டீங்க. தேவையான விஷயங்கள் இருக்கு, அதுல இருந்து நீங்க படத்துல என்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதும் கணிச்சிடலாம். அண்ட் 24ஆம் தேதி சார் சொன்ன மாதிரி மாயன் படம் திரைக்கு வரும் இல்லையா, மீதி கதையை அங்க பாத்துக்கலாம். சார், நீங்க படத்துல வந்து ரொம்ப முக்கியமா எப்படி கதாபாத்திரங்களும் ஹீரோ ஹீரோயினும் முக்கியமோ அதே அளவுக்கு இந்த படத்தை பொறுத்தளவுல உங்களோட வொர்க் ரொம்ப முக்கியம். என் ட்ரெய்லர் பார்க்கும்போது தி லுக் லுக்ஸ் வெரி வெரி ரிச் சார். சொல்லுங்க சார், பாருங்க முன்னாடி கூட வர மாட்டீங்க நீங்க, சொல்லுங்க சார் இந்த படத்துக்கு வொர்க் பண்ணது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது உங்களுக்கு? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. சிபி சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நம்ம தமிழ் படங்கள்ல நிறைய வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட பண்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. சார், ரெஃபரன்ஸ் எங்கெல்லாம் சார் போனீங்க தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி? ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துக்கு போனோம். நாங்கள் ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி பழமையான கோயில்கள் எல்லாத்துக்கும் டீம் எல்லாருமே போய் பார்த்துட்டு அங்கே செலக்ட் பண்ணி அங்கே உள்ள ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணோம். சூப்பர் சார். அவர் சொல்கிறத விட இந்த படத்தில் நடித்த இந்த படத்தை ஷூட்டிங் பார்த்து அவங்க சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், நான் நிஜமாக ஒரு மண்டபம் தான் முதல்ல கோயில் இங்கே இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு மண்டபம் இருந்தது, அதில் தான் ஷூட்டிங் சொன்னாங்க உள்ளே போனோம். ஆனால் மண்டபத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அது ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு. அது உள்ளே வந்து அந்த நிஜமான அந்த அந்த இது அனந்த சைடு சிலை சின்ன இது பூஜைகள் அதுக்கப்புறம் அந்த கோயில் அட்மாஸ்பியர் அந்த வழி அது உள்ளுக்குள்ளே வழிக்கட்டு அந்த செட்டப் எல்லாம் அண்டர் கிரவுண்டில் எல்லாரும் பார்த்தோம்னா யாருப்பா ஆர்டர் எடுத்து கேட்டோம். வருவேன்னு சொல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. இல்ல, நாங்க கருத்து இந்த வித்தியாசமான ஒரு விழா, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு பெரிய சிலை வந்து தமிழ்நாடு பூரா சுற்றுறது, அது ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் அந்த பப்ளிசிட்டிக்கு. அது வந்து எனக்கு வந்து இதே இளையராஜா மியூசிக்கில் நான் ஏவிஎம்க்கு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் அம்மன் சாங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி எல்லாம் தியேட்டர்லாம் சாமி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவுடனே சரவணன் சார் என்ன பண்ணாரு, எல்லா தேட்டருக்கும் எல்லா ஊருக்கும் ஒரு ஒரு சிலை அனுப்பிச்சு வச்சாரு. அது ஞாபகம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தோல்பாவை வந்து தசாவதாரம் ஞாபகம், தசாவதாரம் வந்து முகுந்தா முகுந்தா சாங்கில் வந்து அது பண்ணது. அதுக்கப்புறம் என்னோட இப்போ டாக்டரோட பர்த்டேக்கு நான் வீட்டில் அந்த ஃபங்க்ஷனை வச்சேன், தோல்பாவைட்டே அந்த சாங் எல்லாம் வச்சு பண்ணோம். ஸோ இந்த படத்தில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நம்ம படத்து சாங்குக்கு இது ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம், அதாவது அந்த படத்தினுடைய டைரக்டர் கிஷோர் ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறார் தெரியல. அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக அவர் எப்போ கைகள் சாஃப்டாக இருக்காரு, ரொம்ப குடிதான் பேசுகிறார். ஆனால்
விஷயம் என்ன வேணுமோ அதை மண்ணை கறந்து வாங்கறதுல அது குனிஞ்சு எடுத்துருவாரு பிரதர். ஆக்டிங் எல்லாம் சார், அது ஒன் மோர் சார், அதெல்லாம் தைரியமாக எல்லாம் கேட்பார். ஆனால் கேட்கறது வந்து ரொம்ப மபீமாக கேட்பாரே தவிர, அவருக்கு ரொம்ப ஸ்டெப்பானான ஒரு ஆள். அதெல்லாம் மிகப்பெரிய டைரக்டராக வர வேண்டிய ஒரு ஆக்டிங் இயக்குநராக வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. நன்றி கிஷோர்.